வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் பயிற்சி 10-7 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீர்வு காண்க. ஒரு வகைக்கெழு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, இதனுடைய தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். இதிலிருந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அல்லது டிஎக்ஸ் பை டிஒய் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, அதுக்கு முன்னால் இந்த இடத்துல பாருங்கள், 1+ இந்த கடைசி ரெண்டு உறுப்பு வந்து எக்ஸை நம்ம பொதுவாக எடுத்துடலாம். இந்த எக்ஸை பொதுவாக எடுத்து இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த எக்ஸை பொதுவாக எடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கும், y² இருக்கும். இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதை வலது 1 தான் மைனஸ் ஆம்பாருமா, மைனஸ் ஆஃப் y+y^3. இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் வந்து என்ன மாறும், வகுத்தலாம் மாறுமா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், இதுலேருந்து என்ன செய்யணும், ஒய்யை பொதுவாக எடுத்துக்கலாமா, ஒய்யை பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1, இங்கே y^3 இருக்குது, ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டால் அப்போ அந்த இடத்துல y² இருக்கும், பை இதுங்க வந்து வகுத்தலாம் மாறும், 1+x^(1+y²). இப்போ பாருங்கள், பகுதியில் ஒரு உறுப்பு இருக்குது, தொகுதியில் ரெண்டு உறுப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இதை நம்ம தொகையிட முடியாது. அப்போ இதை என்ன செஞ்சிடலாம், தலைகீழ மாற்றிடலாமா, ரெண்டு பக்கமும் நம்ம தலைகீழ மாற்ற போகிறோம், ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், டிஎக்ஸ் பை டிஒய் தலைகீழ மாற்றிடும், அதே மாதிரி இதே தலைகீழ மாற்றும், மைனஸ் எங்கே இருந்தாலும் சரி நம்ம மேலே வச்சுக்கலாம், 1+x^(1+y²)/y^(1+y²). சரியா, இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ பாருங்கள், டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். பாருங்கள், தொகுதி தனியாக பகுதி தனியாக பிரிச்சிருவோம், 1 என்ன இருக்குது பாருங்கள், 1/y^(1+y²). அதுக்கடுத்தது ப்ளஸ் இந்த இடத்துல x^(1+y²)/y^(1+y²). சரியா, இங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் பாருங்கள், 1/ பகுதின்னு எழுதிட்டோம், ப்ளஸ் x^(1+y²) பகுதியை நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், டிஎக்ஸ் பை டிஒய் இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, இந்த மைனஸ் உள்ளே பெருக்குங்க, -1/y^(1+y²). மைனஸும் ப்ளஸும் பெறுறா மைனஸு, இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆயிரும், 1+y², 1+y² கேன்சல் ஆயிரும், x/y மட்டும் இருக்கும். இப்போது இதில் எதை வந்து நம்ம இடது பக்கம் கொண்டு வரணும் பாருங்கள், இங்கே டிஎக்ஸ் இருக்கா, அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதா நம்ம இடது பக்கம் கொண்டு வரணும். அப்போது டிஒய் டிஎக்ஸ் சரியா, டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் x/y ஈக்குவல் டு -1/y^(1+y²). இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸு ஈக்குவல் டு கியூன்ற வடிவத்தில் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள், எக்ஸோட கெழு தான் நமக்கு பி. அப்போது இங்கே பி பாருங்கள், எக்ஸோட கெழு என்ன, இந்த எக்ஸுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, 1. அப்போ 1/y, எக்ஸோட கெழு 1/y, கியூன்றது வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே கியூ தான், -1/y^(1+y²). இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது தொகையீட்டு காரணி, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தொகையீட்டு காரணி என்ன, e^(bdy). இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்னா இங்கே என்ன வரணும், bdy வரும், ஈக்குவல் டு e^(bயோட மதிப்பு என்ன, 1/y^(dy) ஈக்குவல் டு e^(இது என்ன வரும், 1/y^(dy)னா லாக் ஒய்யே, அதை தொகையிட்டோம்னா நமக்கு லாக் ஒய்யி, இந்த இடத்துல ஈயும் லாகும் கேன்சல் நமக்கு என்ன வந்துடும், ஒய் மட்டும் வந்துடும், இதுதான் தொகையீட்டு காரணி. இப்போ நம்ம பொதுவான தீர்வு எழுதலாமா, பொதுவான தீர்வு, பொதுவான தீர்வு நம்ம எப்படி எழுதுவோம், x^(e^(bdx) ஈக்குவல் டு ∫q(e^(bdy) எக்ஸ் இல்லை ஒய் சரியா, bdy(dy) ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள், x^(e^(bdy) தொகையீட்டுக்காக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒய்,
ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ. க்யூவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஒன்று பை ஒய் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மைனஸ் ஒன்று பை ஒய் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இன் அடுக்கு இன்டகரல் பிடிஒய் தொகையீட்டுக்கானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்இ இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி, அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல், சென்னை இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஒய் ஈக்குவல் இந்த மைனஸ் பொதுவாக எடுத்து வச்சுருவோம். இன்டகரல் டிஒய் பை ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஒய் ஈக்குவல் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, டிஒய் பை ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஏ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஏ ப்ளஸ் சி. இதுக்கு வந்து நமக்கு டைரெக்டான ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும்னா இன்டகரேஷன் டிஎக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதுவோம். இங்கே எக்ஸுக்கு போல் ஒய் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் இடது பக்கம் கொண்டு வந்துருமா, ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சி, இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.